தமிழக அரசியல் வரலாற்றில் எல்லாரும் இல்லாத முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிற ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமிழகத்தின் சூரியமான ஒரு எதிர்காலம் அமைவதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளருகிற நாள் என்று விரைவிலே வரும் என்று நாட்டு மக்கள் நன்றோரெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல ஆயுதல் ஊசல் அகற்றி நாட்டு நலன் கருதி உங்கள் குழந்தை செல்வங்களின் நலன் கருதி ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை மக்களினுடைய நலனை அக்கறையோடு கவனிக்கின்ற ஒரு நிர்வாகத்தை தருகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியாக லட்சோ லட்சம் தொண்டர்களின் இதயத்தில் பேரறிஞர் அண்ணாவை போல குழுவிட்டிருக்கிற அருளியர் அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்களின் அருமை புதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் அருயிர் சகோதரர் கணபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற அந்த பொன்னாளை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில் அதற்கு அகரம் தீட்டும் தேர்தலாக முடிவாக நுழைவாசல் அமைக்கின்ற தேர்தல் முடிவாக இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற மக்கள் தொண்டன் எளிமையின் இருப்பிடம் நேர்மையின் சிகரமாக திகழ்கிற மருது கணேஷ் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அல்லும் பகலும் அனவரதமும் பசி நோக்காது கண்டுஞ்சாது மெய்வருத்தம் மாறாது பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகளான கரூர் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருமை சகோதரர் சுந்தர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் புதுமை சிவா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளருமான அருமை சகோதரர் பிரகாஷ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் நெல்லிக்குப்பம் அருமை சகோதரர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அரசு அவர்களே, டாக்டர் அருமை அன்பு சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் அவர்களே, இந்த பகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் ஏ.ஜி. மணி அவர்களே, போர்த்தி உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய வட்டக்கழகங்களின் செயலாளர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளே, மாவட்ட செயலாளர்களே, இந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களான ஜீவன் சுப்பிரமணி, கனகக்குமார் மகேந்திரன், டிசி ராஜேந்திரன், எங்கள் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் டி ஆர் ஆர் செங்குட்டுவன் உள்ளிட்ட கழகத்தின் கண்மணிகளே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய அன்புக்குரிய செயல் வீரர்களே, ஜனநாயகத்தின் எஜமானர்களான தீர்ப்பளிக்க போகின்ற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் இந்த இங்கே பேச வந்த வேளையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீர சகோதரர்கள் எனக்கு முன்னாடை அணிவித்து வரவேற்ற போது நம்முடைய வேட்பாளர் மருது கணேஷ் அவர்களுடைய அருமை தாயார் பார்வதி நாராயணசாமி அவர்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எல்லோரும் பாராட்டுகிறார். அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக 8வது வார்டிலே இருந்தபோது கட்சி வித்தியாசம் பார்க்காமல் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் எந்த மதம் இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்தவரா என்று பார்க்காமல் அந்த வார்டில் ஒரு நேர்மையாக ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர் நேர்மையாக எல்லோராலும் பாராட்டுகிற விதத்திலே சேவை செய்தாரே அவரது வடிவயத்திலே பிறந்த
மாணிக்க கட்டிதான் இங்கே வேட்பாளராக மருது கணேச அவர்களை நம்முடைய செயல் தலைவர் அறிவித்திருக்கின்றார். நான் இந்த பகுதி வாழ் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், இன்றைய இந்த தேர்தல் முடிவை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. யாருக்கு நிம்மதி இல்லை, ஒரு நிர்வாகமே நடக்கவில்லை. இது போன்ற ஒரு இருண்ட காலம் தமிழக வரலாற்றில் இதுவரை ஏற்பட்டதே கிடையாது. 12 மாத காலமாக சர்க்கார் ஸ்தம்பித்து கிடக்கிறது, எந்த இடத்திலும் எந்த நிர்வாகமும் நடக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரு பிரிவுகளாக ஒன்று அதிகாரப்பூர்வ சின்னம் பெற்ற ஒரு வேட்பாளர், இன்னொரு சின்னத்தை பெற்ற வேட்பாளர். அங்காந்து நம்முடைய தோழர்கள் நிற்கிறார்கள், அதிமுக தோழர். அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எந்த பக்கம் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால், கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள். விக்ரமாதித்தன் கதையில் தான் நான் கூடு விட்டு கூடு பாய்வதை பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை வீதிகளிலே பிரச்சாரத்துக்கு வந்த போது, இன்றைக்கு முதல்வர் பொறுப்பிலே இருக்கிற சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வேட்பாளர் தோற்க வேண்டும் என்று பேசினாரோ, எந்த வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் என்று பேசினாரோ, இப்பொழுது அன்று தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்ன வேட்பாளரை ஆதரித்து ஓட்டு போட சொல்லுகிறார். அன்று ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று சொன்ன வேட்பாளர் அவர் துரோகி, அவர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிறார். இந்த கட்டத்தில் பல நூதனமான வழிகளிலே பணத்தை வெள்ளம் போல பாய விடுவதற்கு இருதரப்பும் ஏறிவிட்டிருக்கின்றன என்ற செய்திகள் பத்திரிகைகளிலே வந்து கொண்டிருக்கின்றன. நூதன முறைகளில் வெங்கடபாத்திர கடையில், நகை கடையில், ஜவுளி கடையில், மளிகை கடையில் சிலிப்பு கொடுத்தால் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிக் கொள்ளலாம், டோக்கன் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பணம் பாய்கிறது என்று அந்த தரப்பு தோழர்களே சொல்லுகிறார். அதற்கு பல நூதனமான வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார். ஆனாலும் அனைத்தையும் முறியடித்து தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நொறுங்கி கிடக்கின்ற விவசாயிகள், தண்ணீர் கடலிலே கதறி அழுகின்ற வீரவ சகோதரர்கள், சேவை சரக்கு வருகிறாரே வாழ்வே நிர்மூலமாகி போன வியாபாரிகள், அனைத்து தரப்பு மக்களினரும் அவர்களின் பிள்ளைகள் பாதுகாப்பாக பெண் பிள்ளைகள் தெருவிலே போய்விட்டு வர முடியுமா நினைக்கிற அளவுக்கு நடக்கின்ற படுபயங்கரமான படுகொலைகள், இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு, இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு என்றைக்கு வரும் என்று சொல்ல முடியாது. எப்பொழுதும் இந்த ஆட்சி கவிழலாம், இன்றைக்கே பெரும்பான்மை கிடையாது, இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. இதை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி படைக்கின்ற மத்திய சர்க்கார், மோடி சர்க்கார், தமிழ்நாடு சர்க்காரை காலிலே போட்டு விதிக்கின்ற விதத்திலே நடந்து கொள்கிறவரால் தான் கவர்னர் ஊர் ஊராக போய் ஆய்வு நடத்த போகிறார். நான் அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், நீங்களும் பார்த்திருக்கலாம் உங்களுடைய அலைபேசிகளிலே. அவர் கடலூர் மாவட்டம் போகக்கூடாது என்று திமுக போராட்டம் நடத்தியது. கவர்னர் இருக்க வேண்டிய இடம் ராஜபவனம், நிர்வாகம் செய்வதற்கு நீங்கள் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது. எதிர்த்து கேட்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை, எதிர்க்கு கேட்கின்ற சுயமரியாதை இல்லை. ஆனால் நாங்கள் கேட்போம், நீங்கள் யார் போய் ஆய்வு செய்வதற்கு கன்னியாகுமரியிலும் நெல்லையிலும் கடலூரிலும்? கடலூரில் ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. கவர்னர் திடீரென்று கதவை திறந்து கொண்டு ஒரு வீட்டில், ஏழை வீட்டு ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்து வீட்டில் தடுக்கு அமைக்கப்பட்ட கதவை திறந்திருக்கிறார். ஒரு பெண் ஐயோ அப்பா என்று அலறி கூச்சலிட்டிருக்கிறார், குளித்துக் கொண்டிருந்த பெண். அதன் பிறகு புகார் கொடுக்காதீர்கள் என்று காவல்துறையினர் அந்த பெண்ணை மன்றாடி இருக்கிறார். இப்படி செய்தி வந்திருக்கிறது, செய்தி பரவி கொண்டிருக்கிறது. திரும்பி வருகிற வேளையிலே கவர்னரோடு வந்த காரில் அடிபட்டு ரெண்டு பேர் இறந்து போனார்கள். மாமல்லபுரத்துக்கு பக்கத்திலே கீழ்கற்பாக்கத்திலே 3 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார். இது போன்ற ஒரு நிலைமை இதுவரை ஏற்பட்டதில்லை. ஆளுநர் இந்த கவர்னர் மாளிகையில் இருக்க தகுதியற்றவர், அவரை நீக்க வேண்டும் மத்திய சர்க்கார், அவரை முதலில் தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். நான் இன்னொன்றையும் நடைபெற்ற லட்சக்கணக்கானவர்கள் திரண்ட 4ஆம் தேதி தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே சொன்னேன், ஆட்சி மலரும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலரும். இந்த கழகத்தை நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் கட்டி வளர்த்த கழகத்தை, கே வி கே சாமியும் ஆனந்தூர் சின்னானும் அன்னை பாண்டியனும் ரத்தம் சிந்தி வளர்த்த கழகத்தை, அந்த அறிஞர் அண்ணாவினுடைய இயக்கமாக வளர்த்த
40 ஆண்டுகள் எந்த நிழலிலே நின்றேனோ அந்த நிழலை மறக்காதவனாக அந்த பாளையங்கோட்டை சிறையில் தன்னை வெல்வான் தரணியை வெல்வான் என்று எழுதியிருக்கிறது. தன்னையும் வெல்வார், தரணியும் வெல்வார், தன் தம்பி கலைஞர் கருணாநிதி என்று அன்னைக்கு அவர்கள் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். தண்டவாளத்திலே போய் தலை வைத்து படுகின்றாலும் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ளும் சொன்னாலும் இரண்டையும் ஒன்றாக கருதக்கூடியவர் தான் என்னுடைய தம்பி கலைஞர் கருணாநிதி என்று பெயர் வைக்கிற அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டவர். அவர் கட்டி காத்து வளர்த்த இயக்கத்தை, அவரது தனயம் இன்றைக்கு 40 ஆண்டுகளுக்கு மேலாக 12 மாத காலம் நிர்வாணமான 5வது மாதத்திலேயே சிறைச்சாலைக்கு சென்று சித்திரவதைகளை அனுபவித்து அவரை அடித்தே கொண்டு விடுவார்களோ என்று சிட்டிபாபு தடுக்க முயன்றதால் அவர் பட்ட அந்த அடி மிதி உதைதான் அவர் உயிரை குடித்தது. அப்படி தியாகத்தால் பாடுபட்டு வளர்ந்து இன்றைக்கு பக்குவம் பெற்று நான் இந்து பத்திரிகையில் சொன்னதை போல மிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ் பிகம் எ சீசன்ட் லீடர், பக்குவம் பெற்ற தலைவராக, அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற தலைவராக உயர்ந்திருக்கிறார் என்று நான் கூறினேன். எனவே தமிழகத்தின் இன்றைய நிலைமை மிக மிக விபரீதமானது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அறிகுறியாக இங்கே பணவெள்ளத்தை மீறி ஜனநாயகத்தை காக்கின்ற நீதிபதிகளாக வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுவதற்கு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கள். இந்துத்துவ சக்திகள் இங்கே உள்ளே நுழைந்து தமிழகத்தை நாசமாக்க துடிக்கின்ற வேளையில் அதை தடுத்து நிறுத்துகின்ற இடமாக பெரியாரின் பூமி, அண்ணாவின் பூமி என்பதை நிலைநாட்டுகிறவதற்கு, சுயமரியாதையும் தன்மானமும் உள்ள மண் என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு, மீனவ சகோதரர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் நட்ட நடுக்கடலிலே தத்தளித்து தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமாக உயிரிழந்து கதறினார்களே, 12 நாட்கள் முதலமைச்சர் எட்டி பார்த்தாரா? பக்கத்து மாநிலத்திலே தெரு தெருவாக போகிறார் பினராயி விஜயன். இங்கே ஒரு ஆட்சி இருக்கிறதா, இங்கே ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே நீதிமான்களாகிய வாக்காளர் பெருமக்களே, தமிழகத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு மருது கணேசை வெற்றி பெற செய்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டு நீங்கள் தந்த இனிய வரவேற்புக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை